மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் காஞ்சிபுரம். டைமண்ட் மேலா அட் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் ஆகஸ்ட் மாதத்திற்கு உண்டான பலன்கள் என்ன, கிரக நிலைகள் என்ன, என்னென்ன ராசிக்கு எந்த தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை விவரமாக காண இருக்கிறோம். ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி புதன் என்ற கிரகம் கடக ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறது. அதாவது இதனால் வரை ரெட்ராகிரஷனில் இருந்த ஒரு பிளானட் இனி நேர்கதியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறது. ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி செவ்வாய் என்ற கிரகம் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறது. இதே ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி சுக்கிரன் என்ற கிரகம் கன்னி ராசியில் பிரவேசம் செய்கிறது. அனைவருக்குமே தெரிந்திருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், கன்னி ராசியில் சுக்கிரன் நீசமடைகிறார். இதுதான் கிரக மாற்றங்கள். மற்ற கிரகங்கள் அனைத்தும் அதே இடத்தில் தான் இருக்கிறது. சனி வக்ர நிலையில் கும்பத்தில் இருக்கிறது என்பதும் அனைவருக்கும் தெரியும். இந்த கிரக நிலைகள், இந்த கிரக மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது? மேஷம், மேஷராசியை எடுத்துக்கொள்வோம். முதல் பாலிலே சிக்ஸ் அடிக்கக்கூடிய அமைப்பு என்று நாம் மேஷராசிக்கு சொல்லலாம். அடுத்தடுத்து தொடர்ச்சியாக வெற்றியை பெறக்கூடிய ஒரு அமைப்பு. பொதுவாகவே இந்த மேஷராசிக்காரர்கள் துடிக்கிது புஜம் ஜெயிப்பது நிஜம் என்று சொல்லக்கூடியவர்கள். ஏனென்றால் ராசியாதிபதி செவ்வாய், இந்த ராசியாதிபதி ராசிக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் குருவுடன் சேர்ந்து குரு மங்கள யோகமாக இருக்கிறது. மாதத்தின் கடைசியில் 3ஆம் இடத்தில் வந்து அமர்கிறது. இவர்களை இனி கையில் பிடிக்க முடியாது. ஏனென்றால் இந்த குரு மங்கள யோகம் என்பது பூரணமான வெற்றியை மேஷராசிக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. மேலும் சூரியன் என்ற கிரகம் கேந்திர பலம். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறது. ராசியாதிபதி சுபபலம். மேலும் செவ்வாய் சொந்த வீட்டை பார்க்கிறது. குரு என்ற கிரகம் இங்கு 9ஆம் வீட்டின் அதிபதி. 10ஆம் வீட்டை பார்க்கிறது. 9ஆம் வீடும் 10ஆம் வீடும் ஒன்றாக சேரும் பொழுது, அதாவது அது பார்வைகளில் சேர்ந்தாலும் தர்மகர்ம அதிபதி யோகம் என்றுதான் நாம் இதனை எடுத்துக்கொள்ள வேண்டும். குரு மங்கள யோகம் இவர்களுக்கு பூரணமான வெற்றிகளை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. இதனால் என்ன நடக்கும் என்றால், அதாவது இதனால் என்ன நடக்கும் என்றால், மேஷராசியின் நிலை படிப்படியாக உயர்ந்து கொண்டிருக்கிறது. இவர்களுக்கு பூரணமாக பண வரவு, அதாவது தனப்பிராப்தம் என்பது அனுகூலமாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் என்பது நடக்கும். கொடுத்த வாக்கை இவர்கள் காப்பாற்றுவார்கள். மேலும் இவர்களுக்கு வெற்றி என்பது கண்கூடாக இதனால் வரை தெரிந்தது, ஆனால் கைகளில் வரவில்லை. இனி அந்த வெற்றி என்பது மலமளவென்று வரும். ஏனென்றால் ராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்திற்கு செவ்வாய் செல்கிறது. மேலும் இந்த மாதத்தின் இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய் சொந்த நட்சத்திரமான மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறது. குருவும் சந்திரனின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறது. இதனால் ஒரு பராக்கிரமம், வெற்றி வாய்ப்பை ஈட்டக்கூடிய அமைப்பு, எதிர்ப்புகளை முறியடித்து எதிரிகளை முறியடித்து மேலும் மேலும் இவர்கள் தங்களது பராக்கிரமத்தை, தங்களது பலத்தை, வேகத்தை, உத்வேகத்தை, எனர்ஜெட்டிக்காக செயல்பட்டு எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு முத்திரை பதிப்பார்கள். இவர்களது வார்த்தைகள் மிகவும் தெளிவாகவும் வெட்டு 1 துண்டு 2 என்று சொல்லக்கூடிய அளவில் பலரை ஈர்க்கக்கூடிய ஒரு விதத்தில் இருக்கும். ராசிக்கு 6ஆம் இடத்தில் இது நாள் வரை கேது என்ற கிரகம் வெளியே சொல்ல முடியாத சில கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருந்தது. இப்பொழுது 6ஆம் இடத்திற்கு குரு பார்வை வந்துவிட்டது. 10ஆம் இடத்துக்கும் குரு பார்வை வந்துவிட்டது. 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் புதன் என்ற ஒரு கிரகம் வக்ரம் பெற்று இருக்கிறது. பிறகு வக்ர நிவர்த்தி அடைய இருக்கிறது. இதனால் இவர்களுக்கு மேலும் ஒரு பிளஸ் தான் என்னவென்றால், 6ஆம் அதிபதி வக்ரம். இதனால் இவர்களது வம்பு வழக்கு கடன் போன்ற பிரச்சனைகளில் இவர்களுக்கு ஒரு நல்ல தீர்வு என்பது கண்டிப்பாக கிடைக்கும். புத்திரஸ்தானாதிபதி சூரியன்
இங்கு சொந்த வீட்டில் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி முதல் சஞ்சாரம். இதனால் இவர்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கல்வியாக இருந்தாலும் அல்லது வேலை வாய்ப்பாக இருந்தாலும் அல்லது வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் அல்லது பொதுவாகவே இவர்களுக்கு அரசாங்கம் தொடர்பாக நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களாக இருந்தாலும் தெளிவாகவும் தீர்க்கமாகவும் நடக்கும். இதன் காரணம் இங்கு சூரியன் 5ஆம் வீட்டில் அமர்ந்து 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை சம சப்தம பார்வையாக பார்க்கிறார். அதையும் தவிர இங்கு 5ஆம் வீடு மேலும் 5ஆம் வீட்டில் சுக்கிரனின் சஞ்சாரம் என்பது இவர்களுக்கு ஒரு லக் என்பது எல்லா இடங்களிலும் அனுகூலமாக நடக்கும். இவர்கள் செல்லக்கூடிய இடங்களில் எல்லாம் புதிதாக மக்களை தங்கள் பக்கம் ஈர்ப்பார்கள். ஆனால் இங்கே கொஞ்சம் திருமணமானவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். இதனால் குடும்பத்தில் குழப்பம் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். லாபஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரம் என்பது இதனால் வரை பாதகாதிபதியாக செயல்பட்டு வந்த சனி பகவான் இனி எதிர்மறையாக செயல்பட்டு பாதகமான பலன்கள் குறைந்து இவர்களுக்கு லாபம் என்பது இதனால் வரை கண்களில் தெரிந்தது ஆனால் கைகளில் வரவில்லை. இனி மலமளவென்று இவர்களுக்கு லாபம் என்பது வர தொடங்கிவிடும். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகு என்ற கிரகம் இரவு நேரத்தில் சில குழப்பங்களை கொடுக்கும். அதனால் இவர்கள் தெளிவாக இரவு நேரத்தில் சண்டை போடாமல் மேலும் தங்களை குழப்பிக் கொள்ளாமல் 12ஆம் இடம் என்பது கால்களையும் குறிகாட்டுவதனால் இவர்கள் தங்களது பாதங்களை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். இந்த மாதம் முழுவதும் இவர்களுக்கு அபாரமான ஒரு பலம் அசால்ட்டா ஒரு தம்பிள்சை அப்படி தூக்கி அப்படி போடக்கூடிய அளவுக்கு இவர்களுக்கு ஒரு வேகம் விவேகம் வீரம் எல்லாமே இவர்களுக்கு கிடைக்கும். பொதுவாகவே மேஷராசிக்காரர்களை ஒரு கூட்டுக்குள்ளோ அல்லது ஒரு கட்டுக்குள்ளோ ஒரு ஃபார்முலாக்குள்ளோ இவர்களை நாம் அடக்க முடியாது. இந்த மாதிரி கிரக நிலைகள் இவர்களுக்கு சாதகமாக இருக்கும் பொழுது இவர்களை இனி நாம் கைகளில் பிடிக்க முடியுமா என்றால் கண்டிப்பாக பிடிக்க முடியாது. சிறகுகள் விரித்து பறக்கக்கூடிய நேரம், வெற்றி வாகை சூடக்கூடிய நேரம். பூரணமாக இந்த ஆகஸ்ட் மாதத்தை உபயோகித்துக் கொள்ளுங்கள். வெற்றி பெறுங்கள். வாழ்த்துக்கள். ஒரு தரம் சரவணபவா என்று உரைப்பவர் குளத்தினில் நினைத்ததெல்லாம் உடனே கைகூடும் என வேதங்கள் மொழியுதே. ஒரு தரம் சரவணபவா என்று உரைப்பவர் உளத்தினில் நினைத்ததெல்லாம் உடனே கைகூடும் என வேதங்கள் மொழியுதே. உண்மையறிவான பொருளே பரிவாக உனையே நான் அனந்தந்தரம் சரவணபவா என்று சொல்லியும் பாங்குமிகு காங்கேயா அடியனேன் எண்ணியது பலியாதிருப்பதேனோ. மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் காஞ்சிபுரம். டைமண்ட் மேலா அட் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. சன் பிக்சர்ஸ் கலாநிதிமாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும்.